ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் காரைக்குடி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்மளோட சேனல் கிச்சன் காரைக்குடியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கரண்டி அளவு கடலெண்ணெய், காஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு, பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டைக்கிராம்பு, இலக்காய், பேலீஃப் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு வந்து நான் இஞ்சி பூண்டு வெள்ளது சேர்த்துக்கிறேன். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மசிகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு இப்போது 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, வீட்டு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சோன்னு கருவேப்பில்லை, அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி இருக்கு இல்லையா பவுடர், அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் கிரேவி, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் வந்து சிக்கன் வந்து சூடுன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த சூடு இருக்காது. அதுக்காக நம்ம தயிர் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா எல்லாமே கோட்டாகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷமும் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி. இதில் மல்லித்தலை போட்டு இப்போ வந்து சூடாக சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவி நமக்கு இப்போ நோம்பு டைமில் சஹரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மைல்டாக, மசாலா அதிகமாக இல்லாதனால எல்லா விதமான ரைஸ்க்கும் பாருங்கள். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், கீ ரைஸ், கோகோனட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இஃப்தார் டைமில் நம்ம எதாவது டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரேவி எல்லா டிஃபனுக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபி. பிடிச்சிருந்தா கிச்சன் காரைக்குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.